வணக்கம். திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் ஷோ ஸ்டார்ஸ் டேட். நம்ம ஸ்டார்ஸ் டேட்ல வார வாரம் நம்ம ஸ்டார்ஸோட குட் மார்னிங்லேருந்து குட் நைட் வரைக்கும் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். இந்த வாரம் நம்ம ஒரு ஸ்பெஷலான ஸ்டார் தான் மீட் பண்ண போகிறோம், பிருத்விராஜ் தான் மீட் பண்ண போகிறோம். அவரோட மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ, ஏ சாரியா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டெய்லி என்னோட ஆக்டிவிட்டி வந்து சைக்கிளிங் போயிட்டு வரது தான், ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, போயிடலாமா? பசிக்குது எனக்கு, ரொம்ப பசிக்குது எனக்கும். அப்படியே இருங்க, சைக்கிள் நிறுத்திடுறேன். வாங்க வாங்க போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, போய் சாப்பிடலாமா? கண்டிப்பா. சரி வாங்க, அப்பாவும் கூப்பிட்டுருவா. சாப்பிடலாம்ப்பா, வாங்க. இவர் வந்து ஒரு புது கெஸ்ட். வா வா வா, சும்மா கமான், சும்மா வாடா வாடா வா. ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இருந்தீங்களா? ஒரு ரெண்டு ரெண்டு கலர் ஒரே மாதிரி. ஆமால, எனக்கு கலர் ஒண்ணாது, பட் அது ஆஃப். இது ஃபுல் இல்ல, ஆஃப் அது இல்ல. சரி வா, சும்மா சாப்பிட முடியல வா. அகல்யா, இது வந்து எங்க அப்பா. இவர் பேரு மிஸ்டர் பாண்டியராஜன். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? அப்படியே இருக்கமா? அப்படி இருக்கீங்களா? ஆமா. இது நீங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரீங்க, வர பார்க்கும்போது கேமரா முன்னாடி எல்லாம் இருக்கணும்னா இந்த மாதிரி செட்டப்லாம் வீட்டில் இருக்காது. இப்படிலாம் இருக்காதா? ஆனா காலையிலேயே தலைக்கறி, குடல் கறி, ரத்த பொரியல், ஈரல், இப்படிதான் ஆரம்பிக்கிறது. பெரிய சந்தோஷம். பிருத்தி பக்கத்துல உட்காந்துட்டு நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்க, நான் பேசுற போதுல நானே இப்ப கிள்ளி பாத்துறேன். இதுலதான் சந்தோஷம் இருக்கு. பிருத்தி வந்து ரெண்டாவது சந்தர் பல்லவராஜன் பெரியவர். அவரு பிஇ படிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்றாரு, ஐபிஎம்ல. ரெண்டாவது இவர். மூணாவது பிரேமராஜன். அவர் வந்து இப்போ வந்து ஹெலிகாப்டர் இங்க இப்போ ஏதோ ஓட்டிருக்காங்க. பிருத்திக்கா தான் சொல்றது, இனிமேல வந்துட்ட பிரபலமானவருடைய வாரிசுகள் அறிமுகமாகிறது எளிது, ஆனால் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கடினம். இது என்னென்னா பிரித்திக்கிட்டு எனக்கு இப்போ கூட இப்போ ஒரு புரியாத விஷயம் என்னென்னா, சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கடுகளவு கூட நான் சினிமாவுக்கு வரணும்னு என்கிட்ட காமிச்சுட்டே கிடையாது. அப்படி ஒரு ஷூட்டிங் பார்க்கணும் இது மாதிரி அதெல்லாம் வந்து கிடையாது அப்படியே. ஆனால் வந்த உடனே பார்த்தா வெறி பிடிச்சி போயிட்டு உடம்பு குறைச்சதெல்லாம் வந்துல்ல. எல்லோரும் சொல்லுவாங்க, நம்ம சிம்பிள் சார் டயட்டில் இருக்கோம், வாக்கிங் அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ நேரம் போனீங்க? இல்லை இன்னைக்கு கொஞ்சம் வெதர் சரியில்லையா, நான் போகலன்னு. மேக்ஸிமம் யாராலையும் வந்து அந்த டைலி சொல்ல மனசு கிடைக்கும், கண்டினியூ பண்ண மாட்டாங்க. பட் அதில் ஒரு அப்படி இல்லை, ப்ராக்டிக்கலாக வந்து உடம்பெல்லாம் குறைச்சி மனசுக்குள்ள ஒரு இடத்துக்கு வரணும்னு போராடுறப்பல அது எல்லாருக்கும் தெரியுமாண்ணா, அவரை விட எனக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த லைன் என்னன்னு தெரியும், இதில் எவ்வளோ கேலி கிண்டல். பிருத்தி வந்து ஹீரோ ஆன பிறகு ஒரு கம்பெனியில் போயிட்டு அவங்க ஏதோ கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி கேட்டாங்க. என்ன கேட்டாங்களா தெரியல. வந்து உட்காந்தப்பல பெசாமலே இருந்தப்பல ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் என்னப்பா என்னப்பா மெதுவாக அழ ஆரம்பிச்சிட்டல. அப்போ தான் சொன்னேன், என்றைக்கு நீ கதறி ஃபீல் பண்ணி அழுகுற நீ பெரிய ஆள் ஆயிடுவ. அதனால் மற்ற ஆள் இல்லை, எப்போ ஆக போகிறோம் நமக்கு தெரியாது, அது போட்டு போயிட்டே இருப்போம். அந்த நாள் எனக்கே ஒரு பயங்கர ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ரொம்ப எம்பாரசிங் சிச்சுவேஷன் லைஃப்லேயே. அது எனக்கு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, பட் எனக்குள்ள பயங்கரமாக இருந்துச்சு. சரி அப்பா சொன்னோன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா சொன்ன வார்த்தைகள் வந்து எனக்கு பயங்கரமாக ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்தது. ஸோ அதை மறக்கவே முடியாத நாள். மகன் பெருமையை தந்தை சொல்லக்கூடாதுன்றது சொல்லுவாங்க, பட் இந்த இன்டர்வியூ அவருக்கு இதை போய் நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன்னு உட்காந்து அது வேறு மாதிரி இருக்காது. அதில் வந்து வர்த்திக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவருடைய மகன். சைதாப்பட்டில் ஒரு இடத்துல ஒரு சின்ன வசதி குறைவான இடம். அப்பா இறந்துட்டார். அப்பா இருந்த பிறகு அம்மா ரெண்டு தங்கச்சி ஏதோ நான் வேலையெல்லாம் சேர்ந்து அதில் வர காசு இவங்களை காப்பாற்றணும். இது கூட சினிமா முயற்சி. அப்போ தான் சினிமா முயற்சிக்கு வந்து அப்புறம் சினிமாவுக்கு வந்த பிறகு படிப்படியாக வந்து ஒரு
டிரைவர் பையனை வந்து ஒரு டைரக்டர் ஆகுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. காதுக்கு ஒழுங்கு இருக்காருல்ல, பட் இவருக்கு தெரியும். பல்லவராஜன் இவங்க தனியாக பேசும்போது சொல்லுவாங்க, நீ ஏன் இப்படி கஷ்டப்படுக்குற, அப்பா என்ன தாத்தா என்ன வந்திருக்காங்க, அப்பா வந்திருக்காருல்ல கம்பளுக்கு, அப்போ அவங்களுக்குள்ள அது ஓடும். ரெண்டு புக்கு எழுதியிருக்காரு, தூக்கம் வராத போது சிந்தித்தது அப்படின்னு ஒரு புக்கு, அப்புறம் தேடல்னு ஒரு புக்கு. இவர் சொல்கிறதோட நீங்கள் அந்த புக்கு படிச்சீங்கன்னா நீங்கள் அப்படியே அவரோட ஜேர்னிக்குள்ளே அப்படியே போயிடுவீங்க. இப்போ நம்ம ஒரு கஷ்டப்பட்டோன்னு வச்சுக்கோங்களா, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னடா அவரே அவ்வளோ பட்டிருக்காரு, ஒரு டிரைவர் இன்னும் அதை கொஞ்சம் கூட தொடலை நம்ம டிரைவரோட ஒரு பையன் வந்து சினிமாவுக்கு வந்து பகிராசர்கிட்ட ஜாயின் பண்ணி ரெண்டு தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி இவ்வளோ பெரிய ஜேர்னி பார்க்கும்போதெல்லாம் நம்மளதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் அவரோட ப்ராட் அப் வேறு, ஒரு டிரைவரோட பையன்றப்ப அவரோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்திருக்கும். எனக்கு அந்த கஷ்டங்கள்லாம் இருந்திருக்காது இல்லை. ஸோ ஒரு பெரிய நான் பிறக்கும் போதே அப்பா அப்பா ஆண் பாவம் அப்படின்னு ஒரு பீக்கில் இருந்து தான் நான் வளர்ந்தது. ஸோ அது கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் டோட்டலி வேறு சினாரியோ தான், பட் கம்பேர் பண்ணும்போது இல்லை நமக்கு அதோட நம்ம என்னடா கஷ்டப்பட்டுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போது இதெல்லாம் வச்சா சாப்பிட்றோம்னா சில பேர் வச்சு வேணா ஐயோ எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லையே, தலைக்கறியா வை அடிச்சிடுமா, குழந்தை வச்சிடலாம், சிக்கன் பீஸா, அது அது சந்தோஷப்படுறோம். நான் வந்து இந்த ருசியை நிறைய சொல்றதுக்கு நான் பயங்கரமா சாப்பிடுவேன் நினைக்குவேன். எங்க வீட்டுல நல்லா சமைப்பாங்கன்னு அவ்வளவு நல்லா சமைச்சு நான் இப்படிதான் இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம், நீங்க அப்பாக்கு எப்படி மெயின்டெய்ன் பண்றீங்களா, டயட்ல இருக்கீங்களா? இல்ல டெய்லி வந்து நான்வெஜ் சாப்பிடுறோம், பட் குவாண்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு முட்டையாச்சும் இருக்கு. ஓ அந்த மாதிரி தான் நான்வெஜ் பிடிக்காதவரு பயங்கர எல்லாருமே நானும் தான். எங்க வீட்டுல டெய்லி நான்வெஜ் இருக்கும், பியூர் நான்வெஜ். எங்கேயாவது இந்த விஜயதசமி இந்த மாதிரி ஏதோ ஒரு பூஜா அக்கேஷனலா வந்தா கஷ்டப்பட்டு, அது கூட ஒருவேளை தான் மதியம் தான் இருக்கும், நைட் அப்படியே மாறிடும் சாப்பிட்டுருவீங்க. 6 o'clock மேல நீங்க டோட்டலா மாறிடுவீங்க. சந்தோஷப்பட்டு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த கிரிக்கெட் எனக்கு தெரியும், கிரிக்கெட்டு நானும் வந்து ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் ஓடி ஆடலாம். முதல்ல கிரிக்கெட் போனப்போ ஒரு 11 இல்லை அந்த சப்ஸ்டியூட் அந்த ஒரு மேட்ச்லாம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவங்க அம்மாட்டெலாம் ஃபோனில் நீ குட் நியூஸ் சொல்லுவேன் அப்படிலாம் ஏன் கேட்டுட்டு அவர் போனதே பெரிய விஷயம் போனப்போ. அதுக்கப்புறம் பார்த்தா அடிச்சப்பில்ல, அப்புறம் நல்லா ஆடுறாரு எல்லாம் ஒன்று. இப்போ என்னென்னா மேக்ஸிமம் ஒரு நல்ல ஸ்டார் வேலையில் இருக்கிற நடிகர்கள்லாம் கூட பிரித்தி பேர் சொல்லி பிரித்திங்களா டே அப்படின்னு பேசுகிறாங்க. எனக்கு அது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அப்படி ஒரு நட்புலாம் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இந்த கிரிக்கெட்டால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இது ஒரு பக்கம் பேட்டிங் ஒரு பக்கம் ஷூட்டிங் ஒரு பக்கம், அதுக்காக தான் இந்த பாலில் அடித்து 4 தான் நினைப்போம், அந்த பாலில் தான் அவுட் ஆகிருப்போம். அதுதான் வாழ்க்கை. கிரிக்கெட் வந்து ஓரளவுக்கு மேலே சீரியஸாக இருந்தேன், சரி அதுக்கப்புறம் படத்தை வந்தால என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, பட் இருந்தாலும் அது ஒரு எனக்கு ஒரு அடிக்ஷன் இருந்தே இருந்துச்சு. கிரிக்கெட் மேட்ச்னா ஓடிடுவேன். சரி இப்போ இந்த சீசன் வந்து சிசிஎல் அப்படின்னு ஒரு இது வந்தோம்னா எனக்கு பயங்கர எக்ஸைட் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு ரெண்டு பிடிச்ச விஷயம், கிரிக்கெட்டும் ரொம்ப பிடிக்கும் சினிமாவும் ரொம்ப பிடிக்கும், சார் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது ப்ளஸ் இன்டர்நேஷனல் வென்யூஸ்லாம் யாருக்குமே கிடைக்காது. கஷ்டப்பட்டு கிரிக்கெட்டை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து ஆடுறவங்களுக்கு அது ஒரு ட்ரீமாக இருக்கும், நம்மளாம் அந்த ஸ்டேடியத்தில் ஆடுவோமான்னு. எங்களுக்கு அதெல்லாம் வச்சோன்னா ஐ வாஸ் லைக் வெரி தேங்க்ஃபுல் டு சிசிஎல், பெரிய எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஒன் மோர் விஷயம் அப்பா பற்றி சொல்லணும்னா, எனக்கு வந்து 18 Kodi ஒரு படம் பண்ணேன். அந்த படம் பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ இங்கே எதுவும் ஆகலை, இங்கெல்லாம் கேட்ச் ஆச்சு, ஃபுல்லாக இந்த சைட்லாம் ஃபுல்லாக பேர்ன்ஸ் எனக்கு ஒன்றும் இருக்குது. அந்த ஆக்சிடென்ட் ஆனோடனே அப்பா கிட்ட எதுவும் சொல்லலை, சொன்னோன்னே எப்படியோ நியூஸ் வந்துருக்கு, நைட்டு ஃபோன் எப்படியோ நியூஸ் போயிருச்சு யூனிட் மூலமா கண்டிப்பாக வந்திருப்போம். நான் வந்து எனக்கு என்ன இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்னாச்சு, ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிது பக்கத்தில், என்னன்னா பேர் பாடி வேறு அப்போ எதுவும் கிடையாது, ஈரம் இருந்துச்சு. ஏன்னா அந்த சீக்வன்ஸில் தண்ணி ஊற்றுவாங்க, அதனால் பை காட்ஸ் கிரேஸ் பெஸ்ஸாக கேட்ச் ஆகலை. இது நடந்துருச்சு, சரி அப்பாவுக்கு தெரிஞ்சோன்னா மார்னிங் டக்குன்னு வந்துட்டாங்க. ஸோ யூனிட்ல என்ன நினைச்சாங்க, சரி போச்சு அவரே வந்துட்டாரு எப்படியும் போயிடுவாரு. ஏன்னா பெரிய ஒரு 100 இருக்காங்க, ஒரு க்ரூ வந்து அந்த ஊர்ல இருக்காங்க. எல்லாருக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ப்ராப்ளம். சரி எல்லாரும் நினைச்சிட்டாங்க கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சாரு. இவர் வந்தாரு பார்த்தாரு, சரி நடிச்சு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ கூட எனக்கு அது தெரில. அப்புறம் ஃபுல் டைரக்டர் எல்லாம் வந்து பாருங்கயா அவ்வளோ பெரிய டைரக்டரு, அவர் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறனால தான் விட்டுட்டு போனார், யாராவது வேறு ஒரு காமன் மேனாக இருந்தால் ஐயோ என் பையன் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருப்பாங்க அப்படின்னு. ஸோ என்ன தான் பையனும் வந்தாலும் ப்ரொஃபஷன்னா ப்ரொஃபஷன். நம்ம பையன் வெள்ளி திரையில் வரும்போது எப்படி அந்த ஃபீல் இருந்தது உங்களுக்கு? எனக்கு டைரக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஷாட்டு போயிட்டு நாகர்கோயிலில் திப்பரப்பூர் வச்சு ஷாட் வைக்கிறேன், எல்லாம் வச்சு ரைட் லெஃப்ட் எல்லாம் சொல்லிட்டு நான் அப்போ ஷாட் ஓகேன்னா யார் கூட ஆக்ட் பண்ணுறோம் போய் கை கொடுத்து நம்ம ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறோம் இந்த அப்படின்னு சொல்கிறது. ஆமாம். இப்போ ஷார்ட் ஓகேன்ற பிறகு நான் கை கொடுத்துட்டு ஃபீல் பண்ணேன், யாருக்கு போய் கை கொடுத்துறேன் பையனுக்கு போய் கொடுக்குறேன், எனக்கு அப்படியே வெக்கமாக இருக்குது. அப்புறம் டேரக்டர் ஃபீல் பண்ணுறேன், ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட் ஆச்சு. இது எல்லாம் கடவுள் கொடுத்த பெரிய விஷயமா. என்னென்னா நான் வந்து நடித்ததே இன்னும் கேள்வி பார்த்துக்கிறேன், நம்ம போயிட்டு வெயிட் பண்ணதெல்லாம்
வந்து இவன் வந்து இன்னைக்கு ரெண்டு வேட் பாருங்க அவன் நடிக்கும் போது தான் இவனுக்கு தெரியும் கத்தரல ரைட்டு லெஃப்ட் இப்படி 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 பண்ண அப்படி கான்சன்ட் பண்ண அவன் டென்ஷன் ஆகிடா. ஒரு நாள் ஷூட்டிங் போகும்போது கூட காரில் சொன்னேன் சொன்னேன் என் நானே மறந்துட்டேப்பா நீங்கள் வந்து பொதுவாக கொஞ்சம் டென்ஷனாக இருங்க எல்லா ஆக்டர்ஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் கூல் பண்ணிங்க ஆனால் மேட்டர் என்ன என்ன திட்டாருன்றத நான் எல்லாருமே அவர் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார் என்ன திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. உண்மையிலே சொன்னால் இப்போலாம் நான் ரொம்ப கூல் இந்த சினிமாவே அதுக்கு சத்தம் போடுவோம் அப்படிலாம் இருந்தது கதைக்காக தானே கரெக்டாக பண்ணிருக்கேன் அது ஒரு புதுசாக இருந்துச்சு இல்லை. அப்பா வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் அஞ்சாதேன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் வந்து நான் மிஷ்கின் சார் தான் பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா அப்படி ஒரு கேரக்டர் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா மிஷ்கின் சார் வந்தார் வீட்டுக்கு. எதுக்கு வர்றாரு எனக்கு என்னென்னா எனக்கு ஏதோ இது போடுறா எனக்கு ஒரு ஆசை ஐயோ இப்படியாவது நம்ம ஒரு கேரக்டர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் மீட்டிங் போகுது. ரொம்ப நேரம் வரவே இல்லை கதை சொல்லிகிட்டு இருக்காரு. கதை சொல்லி முடிச்சோட வெளியே வந்தார் வந்து என்னடா வில்லனா பண்ண சொல்கிறாரா அப்படின்னா பண்ணுங்க என்ன யாருமே இப்படி யோசிச்சதே கிடையாது மீசெல்லாம் எடுக்க சொல்கிறாரா நான் வேறு படம்லாம் நடிக்கணும் அப்படின்ட்டு தயவு செய்து பண்ணிடுங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. இவர் ஆனால் அப்போவும் அரை மனசு நான் வந்து இவ்வளோ வரைச்சு நான் வந்து என்ன ஒரு காமெடியனாக பார்த்துருக்காங்க ஒரு ஹீரோவாக பார்த்துருக்காங்க என்ன ஜனங்க இப்படி ஏற்றுப்பாங்களா அஃப்கோர்ஸ் இருக்கும் ஏன்னா அவரோட ஃபுல் ஜேர்னியே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பாண்டியராஜன்னா ஒரு நல்ல ஒரு பான்ற ஒரு இமேஜ் எல்லாருக்கும் ஓட்டிருச்சு இல்லை இவர் இப்படி யோசிக்கிறாரேன்னு சொல்லிட்டு எனக்கு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவர் படம் நடிக்கும் போது கூட தெரில என்னடா இது ஒர்க் அவுட் ஆகுமா என்ன வில்லனார் சொல்கிறாங்களே என்ன கொலலாம் பண்ண சொல்கிறாங்களே அப்படிலாம் இருந்துச்சு. படம் வந்தோன்னே ரெஸ்பான்ஸ் அமேசிங் ரெஸ்பான்ஸ் நான் சொன்னேன் அப்பா இந்த மாதிரி பண்ணுங்கப்பா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா உங்களை அப்படி யோசிக்கவே முடியாது அவருக்கு தான் ஒரு பெரிய தேங்க். ஏன்னா அன்றைக்கி நான் சொல்லனா பண்ணியிருக்க மாட்டார் டிசிஷன் அந்த ஸ்ட்ராங் பண்ணப்பில் தெரியல போன் பண்ணி கேட்டானே போன் பண்ணி அப்புறம் அதை சொல்றாரு ஒருத்தன் வெள்ள பேண்ட் வெள்ள டிஷர்ட் வரான் அவர் நல்லா நடிச்சிருக்கானே அது நான் தான் ஒழுங்கு புரியல நல்ல விஷயம் நான் புக்கில் எழுதியிருப்பேன் நான் நினைக்கும் போது கிடைச்ச மகிழ்ச்சி அதை கடக்கும் போது கிடைக்கல புரியுதுங்களா நான் நினச்சி பார்க்கும்போது டைரக்டரான எப்படி இருப்பேன் அது போயிட்டு அப்போ நினைக்க ஆமாம் இளையராஜா கம்போஸ் பண்ணுவார் மியூசிக் வாசிப்போம் அப்படி ஷூட் ஷார்ட் வச்சு அப்படி ஆனால் ஷூட்டிங் அப்போ டாத்தில் உட்காந்தாங்க என்னடா அப்படி ஆயிடுச்சுட்டு அது டைரக்டராக தான் இருக்கிறேன் 100 நாள் கொடுக்குறேன் இது வெள்ளி விழா கொடுக்குறேன் வெள்ளி விழா கொடுத்ததில்ல அதெல்லாம் நான் சந்தோஷத்தில் பட்டதில்ல வேறு ஒரு ஷூட்டிங் உட்காந்து டென்ஷனில் இருப்பேன். ஒரு நாள் நெத்தியடி படத்துக்கு ஒரு ஆத்தக்கரில் ஷூட் பண்ணோம் அப்போ பேப்பரில் கீழே போடணும் நான் பேப்பரில் போட சொல்லிட்டு எடுத்து ஷார்ட் டென்ஷன் பிரிச்சுக்கிறேன் பாட்டி சொல்ல திட்டது வெள்ளி விழா 175 நாள் அதுவே பழைய பேப்பர் ஓ இந்த படம் வெள்ளி விழா ஆயிடுச்சா ரைட் அப்புறம் ஸோ பிருத்வி அப்பா வந்து உங்களை பற்றி நிறைய ப்ளஸ் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ அவங்களோட டே ஆக்டிவிட்டியில் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து வந்து நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம் ஷாப்பிங் போகலாம் வாவ் அவர் கார்டெலாம் வச்சுருக்காரா பர்ஸ்லாம் வச்சுருக்காரா அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. ஐயோ ஆமாம் நான் கூட இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா என் ஒய்ஃபும் கடைக்கெலாம் போனால் கடைக்கு போகிறவங்க போனால் அதெல்லாம் ஒரு மரியாதை கூட கேட்கறது கிடையாது அவங்க வந்துட்டு போயிடுவாங்களா என் கார்டு அவங்க தான் வச்சுருக்காங்க ஓ அவங்களுக்கு எனக்கு சேர்ந்து கார்டு போட்டு தேய்ச்சிட்டாங்க நமக்கு திக்குன்னு மொபைலில் ஒரு வந்து போச்சு ஒரு அச்சு தான் ஐயோ இங்கே போகிறது தான் தெரியுது அவங்க எல்லாம் கார்டை போட்டு தேய்ச்சிட்டு இருக்காங்க சரி என்ன பண்ணுறது இதுக்காக தானே வாழ்கிறோம் இல்லை
என்ன மேட்ரு என்ன சொல்ல வந்தார்னா, நிறைய இடத்துக்கு போகும்போது நான் வாலெட் எடுத்துட்டு வர மாட்டேன். சரி, இப்போ வந்து அந்த ஷாப் வந்து திறந்துருப்பாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப், யூ கோயிங் டு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ், வந்து பயங்கரமா இருக்கும், ஒரு பேட் வந்து பிக் பண்ணலான்றேன். சரி நம்ம போவோமா, அப்பாவுக்கு அடுத்து ஷூட்டிங் போறாரு. ஸோ அவர்கிட்ட என்ன பேச்ச விட மாட்டேன்றீங்க. சரி ஓகேப்பா, நம்ம கிளம்புவோம். சரி கிளம்புவாங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ்பா.